அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் முப்பத்தி ரெண்டாவது போட்டியாக டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது பூனே மைதானத்தில் இன்றைய உள்ளது இந்த போட்டியிலே எந்த அணியினருக்கு வெட்டி வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களை இந்த இரண்டு அணிகளுடைய சமகாலப் பொறுவர்கள் மற்றும் கடந்த காலப் பொருபர்கள் அதே போன்று போட்டி நடைபெறுகின்ற இந்த பூனே மைதானம் யாருக்கு சாதகமாக காணப்படுகின்றது என்பன தொடர்பான விடயங்களை வைத்துக்கொண்டு எம்மால் ஆய்வு செய்யக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளிலே பஞ்சாப் கிங் அணியானவர்கள் இதுவரை ஆறு போட்டிகளிலே விளையாடி மூன்று போட்டிகளில் வெட்டியினையும் மூன்று போட்டிகளில் தோல்வினையும் தழுவிருக்கின்றார்கள் மறுபக்கம் டெல்லி கபிள்ஸ் அணியானவர்கள் ஐந்து போட்டிகளிலே விளையாடி இரண்டு போட்டிகளில் மட்டுமே பெட்டியினையும் மூன்று போட்டிகளில் தோல்வினையும் இருக்கின்றார்கள் எனவே சமகாலப்படுபவர்கள் என்னை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளுக்கும் ஒரு சமபலம் வாய்ந்ததாக காணப்பட்டாலும் பஞ்சாப் கிங் அணியினர் அவர் சற்று ஒரு முன்னிலையில் காணப்படுகின்றதை இந்த இடத்திலே எம்மால் பார்க்கக்கூடியதாக காணப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த இரண்டு அணிகளும் இறுதியாக சந்தித்த போட்டிகளிலே அவர்கள் தழுவி இருப்பதன் காரணமாக இந்த போட்டியானது இரண்டு அணிகளுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு போட்டியாக காணப்பட்டது இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பொறுவர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இதுவரை இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங் அணியினர் மொத்தமாக இருபத்தி எட்டு போட்டிகளிலே ஒன்றுடன் ஒன்று மோதிருக்கின்றார்கள் அந்த இருபத்தெட்டு போட்டிகளிலே பதிமூன்று போட்டிகளிலே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினரும் பதினைந்து போட்டிகளிலே பஞ்சாப் கிங் அணியினரும் வெற்றியினை பெற்றுகின்றார்கள் இதன் அடிப்படையில் மொத்த பருவர்களும் என்னை பொறுத்தவரையில் சற்று ஒரு சமஃபலம் பாய்ந்ததாக காணப்பட்டாலும் இந்த இந்தியாவிலே இந்த ஐபிஎல் சுற்றுப் போட்டிகள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அணிகளும் இருபத்தி நான்கு போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார்கள் அதிலே டெல்லி கப்பல்ஸ் அணியினர் பதினோரு போட்டிகளிலும் பஞ்சாப் கிங் அணியினர் பதிமூன்று போட்டிகளிலும் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள் எனவே மொத்த பருவர்கள் இரண்டு அணிகளுக்கும் ஒரு சமபலம் வாய்ந்ததாக காணப்படுவதோடு கடந்த ஐபிஎல் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே இந்த இரண்டு அணிகளும் இரண்டு போட்டிகளில் விளையாடி இருந்தார்கள் அந்த இரண்டு போட்டிகளிலும் டெல்லி கப்பல்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பது இந்த இடத்திலே டெல்லி கப்பல்ஸ் அணியினருக்கு ஒரு சற்று ஒரு சாதகமான தன்மீனை கொடுத்திருக்கின்றது மறுபக்கம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் They... போட்டி நடைபெறுகின்ற மைதானமான பூனை மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளுடைய சாதக பாதக தன்மைகளை ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் பூனை மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளும் ஒரே ஒரு போட்டியிலே விளையாடி இருக்கின்றார்கள் அந்த ஒரு போட்டியிலே டெல்லி கபில்ஸ் அணியினர் பெட்டியினை பெற்றிருக்கின்றார்கள் மறுபக்கம் டெல்லி கப்பிள்ஸ் அணியினுடைய மொத்த பொருவர்களின் அடிப்படையில் ஏழு போட்டிகள் இந்த மைதானத்தில் விளையாடி மூன்று போட்டிகளில் மட்டுமே பெட்டியினை பெற்றிருக்கின்றார்கள் நான்கு போட்டிகளிலே தோல்வினை தழிவிருக்கின்றார்கள் அதே போன்று பஞ்சாப் கிங் அணியானவர்கள் எட்டு போட்டிகளிலே இரண்டு போட்டிகளில் மட்டுமே வெட்டியினையும் ஆறு போட்டிகளில் தோல்வினை தழுவிருக்கின்றார்கள் எனவே இந்த பூனை மைதானம் பஞ்சாப் கிங் அணியினுடைய பொருளர்கள் மோசமாக காணப்படுவதன் காரணமாக டெல்லி கபிடல்ஸ் அணியினருக்கு ஒரு சாதகமான தன்மையினை கொடுத்திருந்தாலும் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பாட்டுகளிலே டெல்லி கபிடல்ஸ் அணியினர் இந்த மைதானத்திலே ஒரு போட்டியில் விளையாடி அதிலே தோல்வியினை தள்ளிவிருக்கின்றார்கள் பஞ்சாப் கிங் அணியினர் ஒரு போட்டியிலே விளையாடி அதில் பெட்டியினை பெற்றிருப்பதன் காரணமாக சமகால பொருளர்களின் அடிப்படையில் என்னை பொறுத்தவரை இந்த மைதானம் பஞ்சாப் கிங் அணியினருக்கு சற்று சாதகமான மைதானமாகவே காணப்படுகின்றது எனவே மொத்த பொருவர்களின் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சமகால பருவர்கள் முற்று இந்த பஞ்சாப் கிங் அணியினருக்கு சற்று சாதகமாக நிலையினை தோற்றி காரணமாக இந்த போட்டியிலும் பஞ்சாப் கிங் அணியினர் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும் என்பது எனது கணிப்பாக காணப்பட்டது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்